பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லா ஸ்டாஃபுமே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் வர்க்கர்ஸ். அவரே என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் காட்டி என்ன கேபின்ல கொண்டு வந்து விட்டாரு. புது கம்பெனில சேர்ந்து ஃபீலே இல்லாத மாதிரி பண்ணிட்டாரு. அக்கா, அதெல்லாம் முதல் நாள் அப்படிதான் இருக்கும். நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணி மாட்டினா அப்ப தெரியும். என் பொண்ணு இதுக்குமா தப்பு பண்ண போறா? அவ வேலையில எப்பவுமே ஸ்மார்ட். என்ன மாதிரியே ரைட். கரெக்ட்டா சொன்னீங்கப்பா. அப்படியே நான் என்ன தப்பு பண்ணாலும் என் பாஸ் கண்டிப்பா அதையும் கூலா தான் ஹேண்டில் பண்ணுவாரு. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என்னமா ஒரே பாஸ் புராணமா இருக்கு? ஒரே நாள்ல அவரை நீ அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டே என்ன? ஒருத்தர் புரிஞ்சுக்க ஒரு நாள் போதாதா அத்த? அப்போ உனக்கு உங்க பாஸ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிதானே? ஆமா. எனக்கு எந்த அப்செக்ஷனுமே இல்ல. மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்பா எப்பவுமே ரெடிதான். நீங்க ரெடிதான், ஆனா நான் இன்னும் ரெடி இல்ல. இப்போ என் மனசுக்கு பிடிச்சிருக்கிறது இந்த வேலை மட்டும்தான். ஆமா, டின்னர் டைம்ல இந்த டிஸ்கஷன் இப்ப ரொம்ப முக்கியமா? சரிமா, உனக்கு எப்போ யார பிடிச்சிருக்குன்னு சொல்றியோ அப்போ இத பத்தி பேசிக்கலாம். ஆனா அந்த ஒருத்தர் சீக்கிரமாவே உன்னோட லைஃப்ல வருவார்னு அப்பாவுக்கு தோணுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது அப்பா பொண்ணு பேசிக்கிற மாதிரியா இருக்கு. அம்மா, நாங்க அப்பா பொண்ணுங்கிறது அப்புறம்தான், அதுக்கு முன்னாடி நாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா சொல்றீங்க? கரெக்ட்மா. அனாமிகா, நீ எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி உன்னோட லைஃப் பார்ட்னரும் சீக்கிரம் உன்னை தேடி வருவாருமா? அப்படி இல்லனா அப்பாவே அவரை தேடி கூட்டிட்டு வருவேன். இதுக்கு மேல நீங்க சாப்பிடாம இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இந்த பூமியை நோக்கி பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்கு துளசி. அதை எப்படி தடுக்க போறன்ற கவலை தான் எனக்கு பெருசா இருக்கு. அந்த ஏழு ஆத்மாக்களை பத்தி சொன்னீங்களே, அதுவா குருஜி? ஆமா, ஆறாவது ஆத்மா விடுபட்டதுல இருந்து என்னால நிம்மதியா இருக்க முடியல. கூடிய சீக்கிரம் ஏழாவது ஆத்மா யாருன்றது தெரிய போகுது. என்ன சொல்றீங்க? வர்ற அமாவாசை அன்னைக்கு இந்த உலகத்தையே நாசமாக்க போறேன். அந்த ஏழாவது ஆத்மா யாருன்றத மயாங்கில இருக்கிற அகோராக்களுக்கு அவங்களோட தலைவனான காஸ்மோர அடையாளம் காட்டிடுவான். அந்த அகோராக்களோட உக்கிரமான பூஜை என் ஞான திருஷ்டிக்கு நல்லா தெரியுது. மட்டும் கடைசி ஆத்மாவை அடைஞ்சிட்டாங்கன்னா நடக்க போறதெல்லாம் பேரழிவு தான். அதுக்கு இன்னும் 100 நாள் தான் இருக்கு. 100 நாள்? அது என்ன கணக்கு குருஜி? அது காலத்தோட கணக்கு. இன்னும் 100 நாள்ல கிரகணம் வரப்போகுது. அதுக்குள்ள ஏழாவது ஆத்மாவை கண்டுபிடிச்சு அதை அடையணும்னு அகோராக்கள் முடிவு செஞ்சிருக்காங்க.
அந்த 100 நாள்ல அது நடக்காம தடுக்க வேண்டியது இப்ப நம்மளோட கடமை. அது எப்படி முடியும் குருஜி? முடியும். காஸ்மோராவால அடையாளம் கட்டப்படுற அந்த 7வது ஆத்மா யாருன்றத அவங்களுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்கணும். அகோராக்கள் அந்த உயிரை அழிக்கிறதுக்கு முன்னாடியே நாம அதை காப்பாத்தே ஆகணும். 100 நாளுக்குள்ள இது நாம செய்ய தவறிட்டா இந்த உலகம் நரகமாயிடும். குருஜி, அப்படின்னா இங்க கடவுளுக்கும் சாத்தானுக்கும் நடக்க போற இந்த போரோட முடிவை வரப்போற இந்த 100 நாள் தான் முடிவு செய்ய போது. டிரைவர், ஸ்டாப் த கார். ஹலோ. அண்ணா மேக்கா பேசுறேன். சொல்லுங்க, எங்கங்க இருக்கீங்க? வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? எப்படி இருப்பீங்க? நான் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு ஸ்மார்ட்டா தான் இருப்பேன். லூஸ். வாட்ஸ்அப் டிபில சாமி படம் வச்சிருக்கீங்க. உங்களை எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறது? ஓ, அதுக்கு சொல்றீங்களா? நான் ரெட் அண்ட் ப்ளூ கலர் செக் ஷர்ட் போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல தான் வெயிட் பண்றேன். என்னாச்சுங்க, பாத்துட்டீங்களா இல்லையா? ஹலோ, ஹலோ, அனாமிகா கேக்குதுங்களாங்க? ஹலோ, பாய் பையா இப்படி போய்க்கல இருக்கா? பாப்பா, யாராவது நம்பர் நோட் பண்ணீங்களா? தெரியலையாப்பா, போயிட்டா டக்குன்னு. பாபா, பாபா, ஏய் கவுண்டர் ஜாம் நன்றி சார். சரி சார், சரி சார். சீக்கிரம் அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க.